இப்போ கடந்த 5 வருஷத்துல என்ன செய்யணும் பிளான் பண்ணத்தான் ஐயா மோடி அவர்கள் இப்போ காட்டுக்குள்ள போயிருக்காங்க. நாட்டுக்குள்ள இருக்கிற மனுஷனை பூரா கொன்னது போதாதுன்னு இப்ப காட்டுக்குள்ள மேன் வித் ஒயில்டுன்னு சொல்லி பில்கில்சோடியா இப்ப கூட போயிருக்காரு. நாங்க வைக்கிற கோரிக்கை இப்ப நாட்டுல பலவெட்ட கோரிக்கை வச்சோம், எடுபடல. தயவு செய்து புலி சிங்கம் கரடி கொஞ்சம் கருணை காட்டுங்க, தயவு செய்து கொஞ்சம் கருணை காட்டுங்க, எங்களை காப்பாத்தி விடுங்க. பிளீஸ் ஹெல்ப் மீ, கொஞ்சம் காப்பாத்தி விடுங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் பிளீஸ். நல்ல வேளை காட்டுக்குள்ள கிறித்தவ இந்த புலி, கிறித்தவ கிளி, சீக்கிய சிங்கம், முகமதிய மான் அப்படின்னு காட்டுக்குள்ள இல்ல. காட்டுக்குள்ள யானைக்கு தவிர மற்ற மிருகங்களுக்கு மதம் படிப்பதல்ல. ஒருவேளை இந்து புலி, கிறிஸ்தவ கிளி, முகமதியமான், சீக்கிய சிங்கம், பௌத்த பசு இருந்துச்சுனா அங்க பெரிய மாநாள போட்டு, அங்க ஒரு முத்தலாக் சட்டத்தை போட்டு, அங்க ஒரு ஜிஎஸ்டியை போட்டு, அங்க பல வரிகளை போட்டு கொண்டு மொத்தமா நாசமா. ஏ புலி, ஏ புலி, நீ இந்து புலி, நீ எப்படி முகமதிய மான்ட்ட பேசுவ? பேசாத, இன்னிலிருந்து உனக்கு தட. ஏ முலி, புலி, நீ மாட்டை திங்க கூடாது. நீ நாட்டுக்குள்ள இருக்கிற மனுஷங்கிட்ட மாட்டுக்கறி திங்காதுன்னு சொன்ன மாதிரி காட்டுக்குள்ள புலி கிட்ட மட்டும் மாட்டுக்கறி திங்காதுன்னு மோடி சொன்னா கொத்தோட புடிங்கிறோம், மண்டைய புடிங்கிறோம். வயசான காலத்துல நம்ம ஆத்தாப்பெல்லாம் பிள்ளைய செட்டில் பண்ணி விட்டுட்டு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு காசி ராமேஸ்வரம் போவாங்கல்ல, அப்படி நம்மளை போற நடுத்தரன்னு பாட்டு ஐயா மோடி காட்டுல போயிருக்காரு. எல்லாரும் செட்டில் பண்ணிட்டு போவான், நடுத்தரன்னு பாட்டிருக்காரு. இந்த மண்ணில் முத்தலாக் என்ற ஒரு சட்டத்தை பாரதிய ஜனதாவின் அரசு கொண்டு வருகிறது. இந்த முத்தலாக் சட்டம் இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் என்று ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கிற எல்லா இஸ்லாமிய பெருமக்களும் சொல்கிறார்கள். ஏன் இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம்? இல்லை, மூன்று கல்யாணம் பண்ணக்கூடாது, ஒரு கல்யாணத்துக்கு மேலாக பண்ணக்கூடாது, தலாக் சொல்லக்கூடாது என்று பிஜேபி அரசு சொல்கிறது. எங்கிடத்தில் இருக்கிற கேள்வி, இந்த நாட்டிலே அம்மனமாக யாருமே செல்லக்கூடாது. நிர்வாண தடை சட்டம் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. நீங்களோ நானோ அம்மனமாக சென்றால் நிர்வாண தடை சட்டத்திலே காவல்துறை ஆய்வாளர் வழக்கு பதிவு செய்ய முடியும். ஆனால் இந்த நாட்டில் இருக்கிற அகோரிகள், சாமியார்கள் நிர்வாணமாக செல்ல முடியும், அவர்களுக்கு அனுமதி உண்டு. அது இந்துக்களின் சட்டம் சொல்கிறது. ஐயப்பன் கோயிலுக்குள்ளே பெண்கள் செல்லலாம், உச்ச நீதிமன்றம் சொல்கிறது. ஆனால் ஐயப்பன் கோயிலுக்குள்ளே ஆண்கள் மட்டும்தான் வர வேண்டும், பெண்கள் வரக்கூடாது. இது தீட்டு. ஏன்னா இந்துக்களுடைய சம்பிரதாயம், இந்துக்களுடைய சட்டம் என்று இந்துக்களுக்கு என்று சட்டம் இருக்கிறது. இந்த நாட்டிலே நீங்களோ நானோ ஆயுதமோ கத்தியோ இல்ல கம்பு சண்டை போடுவதற்கு கம்போ வளரியோ வேலோ வைத்திருந்தால் அது ஆயுத தடை சட்டம், வைத்திருக்க கூடாது. ஆனால் இந்த நாட்டுக்கு சீக்கியர்கள் வாள் வச்சுக்கலாம், கத்தி வச்சுக்கலாம், ஒரு காப்பு போட்டுக்கலாம், டர்பன் வச்சுக்கலாம், தாடி வச்சுக்கலாம், ஐஏஎஸ் கலெக்டரா இருந்தா கூட இதை எல்லாம் வைத்துக்கலாம். இது சீக்கியர்களின் சட்டம் சொல்கிறது. அப்படி என்றால் சீக்கியர்களுக்கு என்ற ஒரு சட்டம், இந்துக்களுக்கு ஒரு சட்டம், சாமியாருக்கு ஒரு சட்டம் இருக்கும் போது இந்த நாட்டில் இருக்கிற இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஏண்டா ஒரு சட்டம் இருக்க கூடாது? அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் கேள்வியாக எழுப்புறோம். அவன் 3 பொண்டாட்டி கட்டுறான், 4 பொண்டாட்டி கட்டுறாங்க. பொண்டாட்டிய கட்டுன பொண்டாட்டி வச்சு வாழ வைக்கலாத மோடிக்கு இஸ்லாமிய பெண்கள் மீது என்னடா அக்கற, என்ன அக்கற? வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது கல்யாணமே ஆகலன்ட்டாரு அவர். பொண்டாட்டி கல்யாணம் ஆகி தனியா நிக்குது. இப்ப நீ அடா, நீ உனக்கு என்ன அக்கற? தலா முத்த அந்த இந்த சட்டம் இஸ்லாமிய பெருமக்களுடைய சட்டம் என்ன சொல்லுது? ஒருவனுக்கு ஒருத்தி என்பது தமிழர் கோட்பாடு, தமிழர் மரபு, அதை மறுக்கல. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது? ஒரு மனைவி, ஒரு கணவருக்கு மனைவி பிடிக்கலையா, ஒப்பந்தம் ஏற்படலையா, நீங்கள் பிரிந்து கொள்ளலாம், சொத்துல பங்கை பிரித்து கொடுத்து அவளுக்கான ஜீவாம்சத்தை கொடுத்து பிரிந்து கொள்ளலாம் என்று நீதிமன்றத்தில் செல்லாமலே தலாக் சொல்லி பிரிந்து கொள்ளலாம் என்று இஸ்லாமிய சட்டம் சொல்லுகிறது. இந்த நாட்டில் அன்புக்குரிய மக்களே, மதுரை நீதிமன்றம் ஆரம்பிக்கப்பட்டு, சென்னை ஹைகோர்ட்டுடைய பிரான்ச் நீதிமன்றம் ஆரம்பிக்கப்பட்டு 10 வருஷம் ஆகுது. இந்த 10 ஆண்டு காலத்திலே மதுரை நீதிமன்றத்தில் 4,00,000 விவாகரத்து வழக்கு வந்திருக்கிறது. அந்த விவாகரத்து வழக்கிலே ஒரு வழக்கு கூட இஸ்லாமிய விவாகரத்து வழக்கு கிடையாது. அப்படி என்றால் இந்த வழக்கு இது சொல்றது, இந்த அந்த நீதிமன்றம் சொல்கிறது இஸ்லாமியர் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு. அப்புறம் நீ என்ன சொல்றது? இதைத்தான் கேள்வி அற்புறம். இந்த இந்த முத்தலாக் மசோதாவிற்கு, இந்த முத்தலாக் சதை சொல்றதுக்கு எதிர் ஆதரவாக இல்லை அந்த திமுகவுடைய நிலைப்பாடு என்ன? எத்தனை ஆர்ப்பாட்டங்களை, எத்தனை போராட்டங்களை, இல்லை பாராளுமன்றத்துக்குள்ளே திமுக எதை வைத்து என்ன பேசியது சொல்லுங்க? முத்தலாக்கு கடந்த காலகட்டத்திலும் பாராளுமன்ற ராஜ்யசபா எம்பிகள் இருந்தார்கள், இப்போது 37 எம்பிகள் இருக்கிறார்கள். என்ன செய்திட்டு இருக்காங்க? என்னையே என்ற கொடுமையான சட்டம், தம்பி கார்த்தியும் தம்பி சரவணன் சொன்னார்கள், மிக மிக கொடுமையான சட்டம். இந்த சட்டத்திற்கு எதிராக பேச வேண்டியது யாரு? இந்த திமுக 37 எம்பிக்கள் என்பது எவ்வளவு பெரிய பதவி?
37 பேர் மொத்தமா உட்கார்ந்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்க முடியும், எதிராக குரலை பேசியிருக்க முடியும். ஆனா பாராளுமன்றத்துக்குள்ளே அந்த எண்ணெய சட்டத்திற்கு எதிராக ஆண்மையோடு விழுந்த ஒரே குரல் ஹைதராபாத் பாராளுமன்ற உறுப்பினர் உபேசின் குரல் மட்டும் தான். அவன் ஒருத்தன் ஆம்பள, அவன் ஒருத்தன் தான் ஆம்பள பாராளுமன்ற உறுப்பினர்ல. பாராளுமன்றத்துக்குள்ள எழுப்பிய ஒரே குரல் உபேசி, நாட்டுக்குள்ளே எண்ணெய்க்கு எதிராக பேசிய முதல் குரல் எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான், வேற எவனும் பேசல, எந்த தலைவனும் பேசல. அப்படி என்றால் யார் இஸ்லாமிற்கு ஆதரவான கட்சி, எவன் சிறுபான்மைக்கு ஆதரவான கட்சி என்று சத்தியமிட்டு நீங்க சொல்லுங்கள். நாங்கள் சிறுபான்மை என்று சொல்லையே வெறுக்கிறோம். நீங்க வடநாட்டில் இருக்கிற முஸ்லீமனா அரபு நாட்டில இருந்து வந்திருக்கலாம், துபாயில வந்திருக்கலாம், குவைத்தில வந்திருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற எங்கள் இஸ்லாமிய சொந்தங்கள், எங்கள் மாமனச்சான்கள், எங்கள் இரத்த உறவுகள், அவர்கள் நாடாராக பல்லராக பறையராக திரிந்த எங்கள் உறவுகள் இருந்தவர்கள் இந்து மதத்தின் கொடுமையான சட்டம் தாங்க முடியாமல் பல்லரை பார்த்தால் தீட்டு, நாடாரை தொட்டால் தீட்டு, சாணாரை பார்த்தால் தீட்டு என்று பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடாது, கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, தாழ்ந்தவன் உயர்ந்தவன் ஐயர் என்று சாதியை இழிவைத்து எங்களை அடக்கினான் ஒழுக்கினான் பொறுத்து கொள்ள முடியாமல் புனித மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்கள் தலையை கொண்டோம் என்று நான் சொல்லல, எங்க அண்ணன் பழனி பாபா சொல்றாரு, இருவர் சொன்னாரி. ஏய் நான் துண்டுக்கல் கார, அதன் துண்டுக்கல் மரவ, இங்கதான் இருந்த மதம் தான் ஏண்டு வந்துச்சு, நான் மதத்துக்கிட்ட போல என்று அவர் சொல்றார். இதுதான் சத்தியம். நீ ஹச்ராஜா, இந்த அமித்ஷா, இந்த நிர்மலா சீதாராமன் வேலையெல்லாம் வடநாட்டில் வச்சுக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியருக்கும் இஸ்லாமியர் இல்லாத தமிழுக்குமான உறவு என்பது மாமனுக்கும் மச்சானுக்குமான உறவு, தாய் மாமன் மருமகன் உறவு. நாங்கள் பெண் எடுத்து பெண் கொடுப்பதில்லை தவிர எங்களுக்கு என்ன பின்னி பிழைந்து பொருளாதாரத்திலே தொழிலே எல்லாத்திலும் குடும்பத்திலே பின்னி பிழைந்து நிற்கிறோம். ஆனால் இந்த திமுக சிறுபான்மை சிறுபான்மை என்று சொல்லி சொல்லி பிரிச்சான். சிறுபான்மையினோ சிறுபான்மையினோ, நீங்கள்லாம் உங்களை பாதுகாக்கணும். கலைஞர் என்ன சொன்னாரு, ஏன் நீங்க வந்து ஒரு இஸ்லாமியர் கூட சீட்டு கொடுக்கலன்னு கேட்டபோது, சிறுபான்மை இடத்துக்கு என் நெஞ்சுக்குள்ள சீட்டு இருக்கு, என்னுடைய என்னுடைய இதயத்துல சிறுபான்மை எனக்கு இடம் வச்சுக்கிறாரு. இதயத்துல இடம் வச்சு என்ன பண்றது? இப்ப ஐயா ஐயா ஸ்டாலின் அவருடைய மகன், அன்பு மகன் ஐயா, மதிப்பிற்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று சொல்றாரு, வாணியம்பாடியில பொதுவா இந்த வேலூர் பாராளுமன்ற தொகுதியில் பொதுவா இஸ்லாமியர்கள் சீடு கொடுப்பாங்க, ஏன்னா இஸ்லாமிய மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற பகுதி, திமுக அப்படியே கொடுத்து கொண்டு வந்தது. ஆனால் முதல் முறையாக துரைமுருகன் மகன் கதிரானந்தை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் ஒரு வாரிசை உருவாக்க இஸ்லாமிய சீட்டை மறுத்திருக்கிறது திமுக. அதை பற்றி பேச வக்கற்ற இந்த ஸ்டாலின் வாணியம்பாள் நின்று கொண்டு நான் என்ன சொல்றாரு, நான் ஒரு இஸ்லாமியன் என்றார். திமுக தலைவர் ஸ்டாலின் இஸ்லாமியன் என்றால் எந்த இஸ்லாமியரின் மனைவி அத்திவரதரை பார்ப்பதற்காக ஆறுவேளை காத்து கொண்டிருப்பால் இந்த கேள்வி உங்களுக்கு